இந்த தரங்கங்கள் நம்முடைய லைஃபுக்கு எந்தெந்த விதத்தில் உபயோகம். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா சுவாமி சந்நிதியில் அதை பாடணும். மம காமும் கோபாலா. சந்நியாசம் வாங்கினுட்டா அடுத்த ஜென்மாங்கிலும் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால முதல்ல பிடிச்ச போது சந்நியாச மந்திரத்தை கபீர்தாசன் இந்த பஜனை சம்பிரதாயத்தில் ஜெயதேவர் நாராயண தீர்த்தர் வரிசையாக பார்த்தோம்னா புரந்தரதாசர் பிரம்மேந்திராள் இந்த கீர்த்தனங்கள் எதெல்லாம் சேர்த்திருக்காளோ அத்தனை பேர் ஞானிகள் பரம பிரேம பக்தர். இவாளுடைய கீர்த்தனங்களை பகவான் அங்கீகரிக்கணும். அதுபோல பெருமாளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒரு பிரபந்தந்தான் கிருஷ்ணலீலா தரங்கிணி. நாராயண தீர்த்தருடைய தரங்கங்கள் அது என்னமா இந்த கீத கோவிந்த காவியத்துக்குள்ள வந்தது அப்படின்னா, இவர் இப்ப எப்ப குருவாயிருப்பனை பார்த்து பட்டத்ரி ஒவ்வொரு ஸ்லோகமும் சொல்ல சொல்ல குருவாயிருப்பன் தலையாட்டி ஒத்துண்டான்னு சொல்றமோ அதுபோல நாராயண தீர்த்தருடைய தரங்கங்களுக்கு அந்த பெருமாள் காலில் ஜெத்தி சலங்கையை கட்டின்று நர்த்தனம் பண்ணி அங்கீகரிச்சார். பகவானே காலில் சலங்கையை கட்டின்னு நர்த்தனம் பண்ணணும்னா அந்த அந்த தரங்கம் எவ்வளோ உயர்வாக இருக்கு. இந்த தரங்கங்கள் நம்முடைய லைஃபுக்கு எந்தெந்த விதத்தில் உபயோகம், நமக்கு என்னென்ன காமனைகள் இருக்கு, நமக்கு என்னென்ன வேணும், ஒவ்வொருத்தரும் லிஸ்ட்டு கொடுப்பா. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் லிஸ்ட்டு கொடுப்பா. அந்த லிஸ்ட்டை கையில் வச்சுட்டு தரங்க புஸ்தகத்தை பார்த்தா எல்லாத்துக்கும் தரங்கம் இருக்கு. நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா சுவாமி சந்நிதியில் அதை பாடணும். நீ பக்கத்தாத்துக்காரண்டியும் எழுத்தாத்துக்காரண்டியும் லட்சம் தர கேட்டிருக்கே, ஏதா பிரயோஜனப்பட்டுதோ? நீ யார்கிட்ட கேட்டும் பிரயோஜனம் இல்லை. ஒரு வயலாலையும் ஒன்றும் பண்ண முடியாது உனக்கு. உனக்கு தரணும்னா பகவான் கொடுத்தாதான். உன் மனசில் உள்ள ஆசைகள் எவ்வளவு இருக்கு, நீ யார்கிட்ட கேட்டும் பிரயோஜனம் இல்லை. புறைய மம காமும் கோபாலா. புறைய மம காமும் இதான் பிரார்த்தனை. என்னுடைய மம காமம் பூரையா, என்னுடைய ஆசையை நிறைவேற்று. ஹே கோபாலா, இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மனசில் என்னென்ன ஆசை இருக்கோ எல்லாம் நிறைவேறும். இது மாதிரி பலவிதமான விஷயங்களுக்கு தரங்கங்கள் இருக்கு. அதில் இந்த தரங்கத்தை பண்ணின நாராயண தீர்த்தர் ஆந்திர தேசத்தில் அவதாரம் பண்ண, ஆந்திராலேந்து தமிழ்நாடு வந்தவர். அதுவும் இந்த மகாவித்வான், வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் பண்ணி விவரண கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கார். ஆச்சரியமான வித்வான். அந்த காலத்துலலாம் காலத்தில் கல்யாணம், கல்யாணம் பாட்டுக்கு ஆகிடும், படிச்சுட்டே இருப்பான். அவளை கொண்டு ருத்துவான பிறகுதான் கொண்டு விடுவான், அது வரைக்கும் படிப்பு. இவர் சகல சாஸ்திரங்களும் படிச்சிருக்கார். இவர் சம்சாரத்தை பார்க்க ஊருக்கு போகிறார். கிருஷ்ணா நதியை தாண்டி போகணும். இந்த கிருஷ்ணா நதியை தாண்டும் போது வெள்ளத்தில் மாட்டின்னு விட்டார். ஓடக்காரன் இல்லை, நீ இறங்கி விட்டார், வெள்ளத்தில் மாட்டின்னு விட்டார். சுழல் அடித்து தள்ளுறது. நாராயண தீர்த்தர் பார்த்தார், உயிர் தப்பிக்க முடியாது போல இருந்தது, உயிர் வேடும் போல இருந்தது. இப்போ சாஸ்திரங்களில் ஒரு ஒரு உபாயம் இருக்கு. சந்நியாசம் வாங்கினுட்டா அடுத்த ஜென்மான்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது ஜென்மம்
நாம் சந்நியாச மந்திரத்தை ஜபம் பண்ணிடுவோம். உயிர் தப்பிச்சாலும் தப்பிக்க முடியும். அவர் வித்வானா இருக்கிறதுனால அவருக்கே தெரியும். அதனாலதான் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால முதல பிடிச்ச போது சந்நியாச மந்திரத்தை சொன்னார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.